சென்ற பதிவில் ராஜசபையில் விக்ரமன் சக்கரவர்த்திக்கு முன்பு எப்படி நடந்து கொண்டான் என்பதை சிவனடியார் அருள்மொழியிடம் சொல்லிக் கொண்டிருந்தது வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சி கதையை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சக்கரவர்த்தி உறையூருக்கு வந்தாரானால் அவர் காலில் விழுந்து என்னையும் விக்ரமனை அனுப்பிய இடத்துக்கே அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்றாள் அருள்மொழி. என்ன சொன்னாய் அருள்மொழி? அழகுதான், உன் புருஷனுடைய ஜென்ம சத்ருவின் காலில் விழுந்தா கெஞ்சுவாய்? வீர சொர்க்கத்தில் இருக்கும் பார்த்திபராஜா இதை அறிந்தால் சந்தோஷப்படுவாரா? யோசித்துப்பார் என்றார் சிவனடியார். ஆமாம், அவர் சந்தோஷப்பட மாட்டார். நானும் அவருடைய சத்ருவிடம் பிச்சை கேட்கப் போக மாட்டேன். ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிவிட்டேன். ஆஹா, அவர்தான் என்னவெல்லாம் ஆகாச கோட்டை கட்டினார். கன்னியாகுமரியிலிருந்து இமய பர்வதம் வரையில் புலிக்கொடி பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே. அவருடைய பிள்ளைக்கு இந்த பெரிய தேசத்தில் இருக்கவும் இடமில்லாமல் போய்விட்டதே என்றாள் அருள்மொழி. பார்த்திப மகாராஜா வேறொரு மனக்கோட்டையும் கட்டவில்லையா அம்மா? சோழ ராஜ்யம் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களில் பரவ வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லையா? ரகசிய சித்திர மண்டபத்தில் அவர் எழுதியிருக்கும் சித்திரங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள் என்றார் சிவனடியார். ஐயோ, அவருடைய ஆசை இம்மாதிரியா நிறைவேற வேண்டும்? விக்ரமன் இன்று கடல்களுக்கு அப்பால் உள்ள ராஜ்யங்களை பிடிப்பதற்காக படையெடுத்தா போயிருக்கிறான். எந்த காட்டுமிராண்டி தீவில் கொண்டு போய் அவனை விட்டிருக்கிறார்களோ? காட்டிலும் மலையிலும் எப்படி அலைந்து கஷ்டப்படுகிறானோ? ஏன் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் சுவாமி என்றாள் அருள்மொழி. உன்னை நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேனம்மா. உன்னை ஏமாற்றி எனக்கென்ன காரியமாக வேண்டும்? உன் மகனுக்கு ஒரு குறையும் வராது என்பது என் நம்பிக்கை. விக்ரமனுக்கு முன்னால் யாரும் தேச பிரஷ்டராகி காட்டுக்கு போனதில்லையா? ராமன் போகவில்லையா? பஞ்ச பாண்டவர்கள் போகவில்லையா? விக்ரமன் கடல்களுக்கு அப்பால் உள்ள நடுக்கடலில் அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் அவனுடைய வீர பராக்கிரமங்களை இன்னும் அதிகமாக வளர்க்கும். திரும்பி தாய் நாட்டுக்கு அவன் வரும்போது என்று சிவனடியார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஐயோ, அவன் வரவே வேண்டாம் சுவாமி, வரவே வேண்டாம். தாய் நாட்டில் காலடி வைத்தால் சிரசாக்னை என்றுதான் சக்கரவர்த்தி விதித்திருக்கிறாரே. எங்கேயாவது கண்காணாத தேசத்திலாவது அவன் உயிரை வைத்துக் கொண்டிருக்கட்டும், அதுவே போதும் என்றாள் அருள்மொழி. ஆனால் அப்படி அவன் வராமல் இருக்க முடியாது அருள்மொழி. என்றைக்காவது ஒரு நாள் அவன் வந்துதான் தீருவான். தாயின் பாசமும் தாய் நாட்டின் பாசமும் அவனை கவர்ந்து இழுக்கும். இந்த இரண்டு பாசங்களை காட்டிலும் வலிமை பொருந்திய இன்னொரு பாசமும் சேர்ந்திருக்கிறது. உனக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை என்று சொல்லி சிவனடியார் நிறுத்தினார். என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி என்றாள் அருள்மொழி. ஆமாம், தாயின் அன்பையும் தாய் நாட்டு பற்றையும் காட்டிலும் பெரியதொரு சக்தி அவனை திரும்பவும் இந்த தேசத்துக்கு வரும்படி இழுக்கும். அது ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளிலுள்ள காந்த சக்திதான். அம்மா, நான் இன்று பற்றை அறுத்து துறவியானாலும் பூர்வாசிரமத்தில் ஸ்ரீ பிரேமையினால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அறிந்தவன். இது என்ன சுவாமி? நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே. விக்ரமனுக்கும் ஸ்ரீ பிரேமைக்கும் என்ன சம்பந்தம் என்று வியப்புடன் கேட்டாள் அருள்மொழி. சிவனடியார் புன்னகையுடன் கூறினார். ஒவ்வொரு தாயும் மகனை பற்றி இப்படித்தான் வெகு காலம் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். கடைசியில் நேருக்கு நேர் உண்மையை காணும் போது திடுக்கிடுகிறாள். நீயாவது முன்னாலேயே தெரிந்து கொள். அம்மா, உன் மகன் விக்ரமன் காஞ்சி நகரின் வீதியில் ஒரு கண்ணியை சந்தித்தான். அவனை குறுக்கும் நெடுக்குமாய் சங்கிலியால் பிணித்து குதிரை மீது கூட்டிக் கொண்டு போன போதுதான் அந்த சந்திப்பு ஏற்பட்டது. அந்த நிலையிலேயே அந்த பெண்ணும் தன்னுடைய உள்ளத்தை அவனுக்கு பறிகொடுத்து விட்டாள். இது நான் கேட்டும் ஊகித்தும் அறிந்த விஷயம். ஆனால் நேரில் நானே ஒரு அதிசயத்தை பார்த்தேன். மாமல்லபுரத்து கடற்கரையில் விக்ரமனை ஏற்றி சென்ற கப்பல் கிளம்ப கரையோரமாய் செல்ல ஆரம்பித்த சமயத்தில் அந்த பெண் காஞ்சியிலிருந்து ஓடோடியும் வந்து சேர்ந்தாள். மறுபடியும் அவர்களுடைய கண்கள் சந்தித்தன. உள்ளங்கள் பேசிக்கொண்டன. காதலும் கனிவும் ததும்பிய அந்த பெண்ணின் விசால நயனங்களை விக்ரமனால் ஒரு நாளும் மறக்க முடியாது. இரவிலும் பகலிலும் விழித்திருக்கும் நிலையிலும் தூக்கத்திலே கனவிலும் அந்த பெண்ணின் மதிவதனம் அவன் முன்னால் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். எங்கே இருந்து எந்த தொழில் செய்தாலும் எத்தனை இன்ப துன்பங்களை அனுபவித்தாலும் விக்ரமன் அந்த பெண்ணை மறக்க மாட்டான். என்றைக்காவது ஒரு நாள் அவளை பார்க்கும் ஆசையுடன் அவன் தாய்நாட்டுக்கு வந்தே தீருவான் என்றார் சிவனடியார். இத்தனை நேரமும் திகைத்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அருள்மொழி, ஐயோ, எனக்கு மிஞ்சியிருந்த செல்வமெல்லாம் என் பிள்ளையின் அன்பு ஒன்றுதான். அதற்கும் ஆபத்து வந்துவிட்டதா? அந்த பெண் யார் சுவாமி என்று தீன குரலில் கேட்டாள். பல்லவ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி
என்றார் சிவனடியார். ஆஹா, என் பதியினுடைய பரம சத்ருவின் மகளா? சுவாமி, என்னமோ செய்கிறதே, தலையை சுற்றுகிறதே என்றாள் அருள்மொழி. அடுத்த கணம் தரையில் மூர்ச்சித்து விழுந்தாள். ராணி மூர்ச்சித்து விழுந்ததும் சற்று தூரத்தில் நின்ற தாதிமார் அலறிக்கொண்டு ஓடி வந்து அவளை சூழ்ந்தனர். சிவனடியார், நில்லுங்கள் என்று அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்தார். உடனே மந்திர சக்தியால் எழுந்தது போல அருள்மொழி கண் விழித்து சிவனடியாரை பார்த்தாள். சுவாமி, எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மெலிவான குரலில் கேட்டாள் அருள்மொழி. உனக்கு ஒன்றுமே நேரவில்லை அம்மா. உன் மகனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனுக்கு ஒரு குறையும் நேராது. நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் சொன்னேன் என்றார் சிவனடியார். அருள்மொழி சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, இல்லை இல்லை, ஏதோ ரொம்பவும் வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள் என்றாள். சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன். அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று எண்ணினேன் என்றார் சிவனடியார். ஆமாம், நினைவு வருகிறது. ஆனால் அது சந்தோஷ செய்தியா? சோழ நாட்டின் மிகப்பெரிய விரோதி யாரோ, என்னுடைய பதியின் மரணம் எந்த கொடிய சத்ருவினால் ஏற்பட்டதோ, இன்று நான் இவ்விதம் ஆதரவற்ற அனாதையாய் இருப்பதற்கு யார் காரணமோ, அப்பேற்பட்ட பகைவனுடைய மகளை பார்த்தா என் மகன் மயங்கிவிட்டான். விக்ரமன் உண்மையில் என் வயிற்றில்தான் பிறந்தானா என்று அருள்மொழி சொல்லிக் கொண்டிருக்க, கொஞ்சம் பொறு அருள்மொழி, அவசரப்பட்டு சாபம் கொடுக்காதே என்று சிவனடியார் சிறிது கலக்கத்துடன் கூறினார். அவர் மகா புத்திமானாயிருந்தும் அருள்மொழி இவ்வாறு பொங்குவாள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது. இதோ பாரம்மா, உன்னுடைய தீராத கோபத்துக்கு ஆளான நரசிம்மவர்மருடைய மகள் அந்த பெண் என்பது உன் மகனுக்கு தெரியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை, ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை. தூரத்திலிருந்தே ஒருவரை ஒருவர் பார்த்ததுதான். அவர்களுக்கு கல்யாணமே நிச்சயமாகிவிட்டது போல நீ கலக்கமடைய வேண்டாம் என்றார் சிவனடியார். நல்ல வேலை, என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். எங்கே அதுவும் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியோ என்று நினைத்தேன் சுவாமி. விக்ரமன் எங்கேயாவது கண்காணாத தேசத்தில் உயிர் வாழ்ந்திருக்கட்டும். பசிக்கு உணவு இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும். ஆனால் அவன் திரும்பி வரவும் வேண்டாம், எங்கள் பரம விரோதியினுடைய மகளின் மாய வலையில் விழவும் வேண்டாம் என்றாள் அருள்மொழி. அருள்மொழி, உன்னுடைய இருதய அந்தரங்கங்களை நன்றாக சோதித்துப்பார். உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா என்றார் சிவனடியார். அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி. தங்களிடம் சொல்வதற்கு என்ன, வெண்ணாற்றங்கரை போருக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆசை என் மனதில் சில சமயம் தோன்றியதுண்டு. அவ்விதம் ஏற்பட்டால் சோழ வம்சத்துக்கும் பல்லவ குலத்துக்கும் உள்ள பகை தீர்ந்துவிடுமே என்று நினைத்ததுண்டு. ஆனால் எப்போது என் பிராணநாதர் போர்க்களத்தில் உயிரை இழந்தாரோ, அந்த க்ஷணத்திலேயே அந்த ஆசையை வேருடன் களைந்து எரிந்து விட்டேன். இவ்வளவு நடந்துவிட்ட பிறகு என் மகன் சக்கரவர்த்தியின் மகளை கல்யாணம் செய்து கொள்வதை விட அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியே எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றாள் அருள்மொழி. அருள்மொழி, நீ அந்த குழந்தை குந்தவியை பார்த்ததில்லை, அதனால்தான் இப்படியெல்லாம் வெறுப்பாக பேசுகிறாய் என்றார் சிவனடியார். தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா சுவாமி என்றாள் அருள்மொழி. பார்த்திருக்கிறேன் அருள்மொழி, நெருங்கி பழகியும் இருக்கிறேன். என்னிடம் குந்தவிக்கு ரொம்பவும் பக்தி விசுவாசம் உண்டு. அம்மா, சிவஞான இன்பத்தில் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்தில் வேறு எதன் மீதும் பற்று கிடையாது. ஆனால் அந்த குழந்தையின் பாசம் மட்டும் போக மாட்டேன் என்கிறது. அவளோடு இரண்டு நாள் பழகிவிட்டால் நீயும் அவ்விடம்தான் அவளிடம் பாசம் வைப்பாய் என்றார் சிவனடியார். வேண்டாம் சுவாமி, எனக்கு ஒருவரையும் இனிமேல் பார்க்க வேண்டாம், பழகவும் வேண்டாம். இந்த உலகை விட்டு சென்று என் பதியை மீண்டும் அடையும் நாளைத்தான் நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் அருள்மொழி. அருள்மொழி, ஒரு காலத்தில் என்னை நீ ஒரு வரம் கேட்டு வாங்கிக் கொண்டாய். அதன்படியே உன் மகனுடைய உயிரை காப்பாற்றினேன். உன் பதியின் மரணத் தருவாயில் நான் அளித்த வாக்கையும் காப்பாற்றினேன். இதெல்லாம் உண்மையா இல்லையா என்றார் சிவனடியார். ஆமாம், உண்மைதான் என்றாள் அருள்மொழி. அதற்கெல்லாம் பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன். அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும் என்றார் சிவனடியார். சிவசிவா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்றாள். சுவாமி, இவ்விதம் என்னை நீங்கள் அபசாரத்துக்கு உள்ளாக்கலாமா? அடியாளிடம் தாங்கள் வரம் கேட்பதா? எனக்கு கட்டளையிட வேண்டியவர் தாங்கள் என்றாள். சரி, கட்டளையிடுகிறேன். அதை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும் என்றார் சிவனடியார். தங்களுடைய வார்த்தையை நான் தட்டுவேனா? ஒரு நாளும் இல்லை என்றாள் அருள்மொழி. அப்படியானால் சொல்லுகிறேன் கேள். என்றைக்காவது ஒரு நாள்
சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி உன்னிடம் வருவாள். அவள் தாயில்லா பெண். தாயின் அன்பு இன்றி அவளுடைய இருதயம் உலர்ந்து போயிருக்கிறது. அதனால்தான் அம்மா எனக்கு கூட அவள் மேல் அவ்வளவு பாசம். அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது அவளை நீ நிராகரிக்காதே. அன்புடன் உன் மகளைப் போல் ஏற்றுக்கொள். உன் மனப்புண் ஆறுவதற்கும் அது அனுகூலமாயிருக்கும் என்றார் சிவனடியார். அவருடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியின் மனதை உருக்கிவிட்டன. இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். கதையரசன் யூடியூப் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள்.